நித்யானந்தம், என் பேர் சாந்தி, அன்னியூர், விழுப்புரம் டிஸ்ட்ரிக். சாமிஜியோட 2005 ஃபஸ்ட் பகவானை நாங்கள் பார்த்தது. அன்னையிலிருந்து இன்னை வரலும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் சகல நன்மையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை என்ன சொல்ல வந்தேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஓட்டு வீடு கட்டிட்டு அதில் தான் நான் சாமியோட ஃபோட்டோ வச்சு நான் வந்து இது பண்ணிகிட்ருந்தேன். அப்போ வந்து மழை பெஞ்சதுன்னா எல்லா தண்ணியும் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும். நாங்களும் ஒரு சீட்டு போட்டோம், 100,000 வரல இன்னும் சீட்டு போட்டோம். அது சீட்டு போட்டவன் இறந்து போயிட்டோம், அவங்க வீட்டில் எங்களுக்கு நாமம் போட்டாங்க. பயங்கர டிப்ரெஷன் இது. ஆனால் இதில் என்ன விஷயம்னா, பகவானுடைய பிளெஸ்ஸிங்கில் அவ்வளோ கஷ்டத்துலேயும் எங்கள் ஐயா சிறுக சிறுக ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்து அந்த காசுலேயும் நாங்கள் போய் ஃப்ரீயாக ஏஎஸ்பி போட்டு அவங்க எல்லாம் அன்னதானம் பண்ணி அவங்களுக்கு சாமியை கொண்டு போய் சேர்க்கறதுலே குறியாக இருப்போம். அது அவருடைய கருணைன்னு தான் சொல்லணும். இப்போ நினச்சா எனக்கு அவ்வளோ வியப்பாக இருக்குது. அந்த நேரத்தில் இப்போ நான் பண்ணுனா பகவான் எனக்கு போதுமான செல்வம் கொடுத்துட்ருக்காரு. இப்போ பிள்ளைங்களை கவர்மெண்ட் வேலையில் விட்டுட்டாரு, 2-3 மாடி வீடு கட்டி விட்டுட்டு எல்லா வசதியும் பகவான் கொடுத்துட்டாங்க. இப்போ பண்ணால் பரவாயில்ல. ஆனால் அப்போ ஐயா மட்டுமே கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி அதில் சேர்த்து அதில் கொண்டு போய் நாங்கள் மாதம் மாதம் ஃப்ரீ ஏஎஸ்பி. ஏன்னா தாக்குதலுக்கு அப்புறம் 10 பைசா, அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து எங்கள் சாப்பாட்டுக்கு பைசா வாங்குறது இல்லை, ஆசிரமத்துக்கு என்ன டொனேஷனோ அதை மட்டும்தான் வாங்குறது. ஆனால் அதுக்கப்புறமா ஒன்றுமோ எங்களுக்கு ஒரு சின்னதாக கூட எங்களுக்கு மைனஸே இல்லாமல் எங்கள் கையை கிடைக்குது, கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு தரதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நடத்திட்டு இருந்தார். அது என்ன சொல்கிறதுனே தெரியல, எனக்கு அவ்வளோ ஆனந்தம். ஒரு நாள் அந்த மாதிரி அந்த ஆனந்தஸ்பூர் நான் ஏஎஸ்பி கிளாஸ் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வரேன். நல்ல மழை அடித்தா அந்த தெருவு தண்ணி பூரா எங்கள் வீட்டில் வந்து நின்றுக்குச்சு. எனக்கு ஏற்கனவே அந்த சில் சிலிப்பு, அந்த எனக்கு வந்து வீட்டிலே டெலிவரி அந்த நரம்பு ஏதோ பாதித்து குளிர் நாள் வந்தால் முடியாது, அதில் ரொம்ப முடியாமல் என்னை ஒரு மரப்பெட்டியில் எங்கள் ஐயா உட்கார வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் வாரி சேரெல்லாம் வாரி ஊற்றிட்டு ஊட்டெல்லாம் துடைச்சி அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. மறுநாள் அங்கே வந்து நான் விடுதிக்கு போகணும். கல்ப இது என்னது, பகவானுடைய குரு பௌர்ணமி. அப்போ அன்னியூர்லேருந்து ஒரு பஸ்ஸு ஜனம் ரெடியாக இருக்காங்க பகவானை பார்க்குறதுக்கு. எல்லாரையும் பஸ் வச்சு அழைச்சிக்கிட்டு நாங்கள் பாத யாத்திரையாக அங்கே போயிட்டு கொஞ்சம் தூரம் அந்த ஊர்லேருந்து போயிட்டு பகவான் எங்களுக்கு பானாந்தூர்னு ஒரு மண்டபம் அமர்த்தி கொடுத்தாங்க. நாங்கள் நல்லா ஸ்டே பண்ணி நல்லா குளிச்சு முடிச்சு பகவானை போய் தரிசனம் பண்ண போகல சொல்கிறேன், சாமி வீட்டுக்குள்ளே தண்ணி வருது சாமி, வீடு இன்னும் கட்டணும் சாமி அப்படின்னு சொல்கிறேன். அப்படி பார்த்துட்டு சும்மா சின்னதாக ஒரு திங்க் பண்ணுறேன், நீ போய் ஆரம்பி, ம், சாமி எல்லாம் வரவழைச்சிடும் சரி பண்ணுறோம், ம், போய் வீடு கட்டு ஆரம்பி, ம், அப்படின்ட்டாங்க. அவ்வளோதாங்க ஐயா, வந்து ஆரம்பித்தோம் 3 மாதம்தான். சத்தியமாக எவ்வளோ செலவாச்சுன்னு இன்றைக்கி வரலாம் எனக்கு தெரியாது. அந்த லேபர் மட்டும்தான் எழுதி வச்சேன், ஏன்னா அவங்களுக்கு சதுரத்துக்கு இவ்வளோன்னு கொடுக்கணும் இல்லைங்களா, அதை மட்டும்தான் எழுதி வச்சேன். அவங்களுக்கு 3 வேலையும் நானே சமைச்சு போட்டு நானே இங்கே தங்க வச்சு எல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். என்ன பண்ணாருன்னே எனக்கு தெரியல ஐயா. ஒரு மாடி கட்டி ஓட்டிட்டோம், அந்த கல் அப்படியே ஒரு சூளை வச்ச மாதிரி இருக்குது. அடுத்த மாடியும் கட்டி ஓட்டிட்டோம், அப்பையும் கல் மீந்திருக்கு. அதுக்கு மேலே ஒரு ஓடு போட்டு ஷீட்டு போட்டு சரி பரவாயில்ல, ரெண்டு வீட்டையும் வாடகை விட்டுட்டு நம்ம மேலே கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு என்ன விந்தன் சொல்கிறீங்க. பார்க்குறவங்கலாம் என்னடா இது, ஒரு ஓட்டு வீட்டில் இப்படி இருந்துட்டு. அதான் சொல்லுவாங்களே, பகவானுடைய பார்வை பட்டா என்ன வேணால் நடக்கணும்னு. இன்னைக்கு பசங்க கூட எக்ஸாமில் இந்த தேர்வில் எல்லாருமே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஒரு பிள்ளைங்க கூட பாஸ் ஆகலை. ஆனால் இவனுங்க எப்படி தெரியுங்களா, நைட்டு சாயந்தரம் 3 மணி 2 மணி ஆனாலும் சரி குரு பூஜை பண்ணிட்டு சாப்பிடுவானுங்க. அந்த மாதிரி அந்த எக்ஸாம் பேச்சு அவ்வளோ சாமியோட பிளெஸ்ஸிங். இன்னைக்கு வரலாம் சாமி பிள்ளைங்களை இந்த அளவுக்கு எல்லாரும் வியக்கிற அளவுக்கு இவ்வளோ ஒழுக்கமாகவும் இவ்வளோ நல்லாவும் இவ்வளோ செல்வமாக வச்சுருக்காங்கன்னா சாமியோட பிளெஸ்ஸிங் ஐயா. அது எல்லா பிள்ளைங்களுக்கும் கிடைக்கணும், எல்லா பிள்ளைங்களும் இந்த மாதிரி வரணும், எந்த நெகட்டிவ்லையும் போகாமல் நம்ம ஆனந்தமாக வாழ தான் வந்திருக்கணும், அவங்களும் உணரணும்னு தான் என் ஆசை. நித்யானந்தம்.